ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஹண்டர் 350 வந்து ராயல் என்ஃபீல்டுலேருந்து வரக்கூடிய ஒரு புது பைக் இது. டெஸ்ட் ட்ரைவ் டைமில் வந்து நம்ம கண்ணில் மாட்டுச்சு. ஆக்சுவலாக இந்த வண்டியை நம்ம க்ராஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா இதோட சவுண்டு வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. சீரியஸாக சொல்கிறேன், ராயல் என்ஃபீல்டில் இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் சவுண்ட், பவர்ஃபுல் மீன்ஸ் ரொம்ப லவுடாலாம் இல்லை, ஒரு டீசெண்டாக ஒரு ஹையர் சிசி பைக்லேருந்து எப்படி சவுண்ட் வருமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதோட ரவுட் ப்ரெசன்ஸ், இதோட லுக்லாம் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ இந்த வண்டியோட லுக் வந்து எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா ஹைனஸ் CV350 மாதிரி இருந்தது. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து மீட்டியர் இப்போ விட்டாங்க பார்த்தியா, அந்த சேம் டிசைன் தான், அதாவது ஸ்பெக் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட லைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மீட்டியரில் இருந்த மாதிரி தான் இருக்குது. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெயில் செக்ஷனும் வந்து எல்இடி தான் நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம பார்க்கும்போது அதை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிராம்பிள் லுக்கில் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து 17-inch ரிம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்குது, அதாவது கொஞ்சம் ஒரு நார்மல் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபுட் ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நார்மலாக வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் பேக்வேர்டாக இருக்குது. ஸோ உட்காந்து ஓட்டுறதுக்கு வந்து நமக்கு ஒரு செம்ம ரைடிங் போர்ஷன் வந்து பக்காவாக கிடைக்கும். அண்ட் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிராஃபிக்லாம் அல்டிமேட் பண்ணலாம் அதை வச்சுக்கிட்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து டேங்க் வந்து ஓரளவு டீசெண்டான டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட பவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட இந்த வண்டி எனக்கு கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு 110 or 100 போயிருக்கும். வண்டி பக்கா ஸ்டேபிளாக போச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் எல்லாம் கிளியராக தான் இருக்குது. இன்ஜினில் எந்த கேசிங் இல்லை, நார்மலாக வந்து ஏர் கூல்டு இன்ஜின் தான் போல இருக்குது. ஆயில் கூலோ இல்லை லிக்விட் கூலோ எதுவுமே இதில் கொடுக்கல. அண்ட் இந்த வண்டியோட பவர் பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 20 BHP இருக்கும், 27 Nm ஆஃப் டார்க் வந்து கொடுப்பாங்கன்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். வண்டியை வந்து ஸ்டேபிளில் அடிச்சிக்கவே முடியாது. வண்டியோட ஸ்டேபிள் வேறு லெவலில் இருக்குது, லுக் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன், அது மறந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டியாவில் கொடுத்த மாதிரி செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க, வித் நேவிகேஷன் அந்த மீட்டரும் கொடுத்துருக்காங்க அதில். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டியரில் இருந்த மாதிரி DARL எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் இதுக்கப்புறம் வந்து அவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவங்க கொஞ்சம் யோசிச்சு போனாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வேகமாக போகிறது, நின்று போகிறது, அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து சரி ஓகே, இதுக்கு மேலே அவங்க நம்ம ஃபாலோ பண்ண வேணான்ட்டு நான் ஓர வாங்கிட்டேன். பட் இந்த வண்டி இந்த இயரில் வெளில வருமானு நமக்கு தெரியல. மேபி நெக்ஸ்ட் இயரில் வரலாம். லான்ச் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். ராயல் என்ஃபீல்ட் லவர்ஸ்க்கெலாம் வந்து வேறு லெவலில் வந்து ஒரு ட்ரீட் கொடுக்கும். ஏன்னா ராயல் என்ஃபீல்டில் ரெண்டு பைக்கு தான் நம்ம பெருசாக பேசிட்டு இருந்தோம். இப்போ ராயல் என்ஃபீல்டில் அவ்வளோ பைக்ஸ் இருக்குது, வேறு லெவல்.